இந்த உலகத்திலே இருக்கிற நாடுகளில் அதிகப்படியான பால் விலை 1 லிட்டருக்கு எவ்வளவு அளிக்கிறாங்க தெரியுமா? 450 ரூபாய் அளிக்கிறாங்க 1 லிட்டர் பால் விலை. பால் உற்பத்தியில் இந்தியா பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி பால் பொருட்கள் ஏற்றுமதியில் 3வது இடத்துல இருக்குது. 107 நாடுகளில் இந்தியா குறைந்தபட்ச விலை அளிப்பதில் 105வது இடத்துல இருக்குங்க. நாம் இங்கே உற்பத்தி செய்கிற பால் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னா பார்த்துக்காங்களே நம்ம எவ்வளோ பெரிய வேலை செய்கிறோன்னு. கட்டாயமாக சொல்கிறேன் என்னென்னா, நம்ம ஒரு நாட்டுக்கிட்டேருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணால் கண்டிப்பாக டெவலப் ஆக முடியாது. நம்மக்கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ணுற பொருளை பார்த்திங்கன்னா ஏற்றுமதி செஞ்சால் மட்டும்தான் நம்மளோட எக்கனாமிக் லெவல் க்ரோத் ஆகுங்க. வணக்கம் உழவர் நண்பர்களே, இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம மாடு மேய்ச்சிட்ருக்கோங்க, மாட்டு பண்ணை வைத்திருப்பவர்கள், கல்லூரியை முடிச்சு விட்டு வேலைக்கு போகாமல் மாடு மேய்ச்சிட்ருக்கோங்க, இது மாதிரி நம்ம கறந்த ஊற்றுற பால் எங்கெங்கே போகுது, என்னென்ன பண்ணுது, நம்ம எவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சுருக்கோன்றத தான் அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வாங்க நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுற வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தில் இருக்கிற 107 நாடுகளில் அதிகபட்ச பால் விலை 1 லிட்டருக்கு பார்த்திங்கன்னா 450 ரூபாய்ங்க. எப்படி 450 ரூபாய்? நாம் கூட யோசிக்கலாம், நம்ம மாடலில் கம்முன்னு பிடிச்சிட்டு போய் அங்கேயே வளர்த்தல மாட்டேங்குது, நல்லா லாபம் சம்பாதிக்கலான்னு. அங்கே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களே, பாலை வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா இறக்குமதி செய்து உபயோகப்படுத்துவதால் தான் அங்கே பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் விலை 450 ரூபாய் இருக்குங்க. அப்படியும் இல்லை என்றால் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பொருட்களோட விலை, மில்கோட உற்பத்தி பார்த்திங்கன்னா குறைந்து இருக்குங்க. உற்பத்தி குறையும் பொழுது விலை தானாகவே அதிகரிக்கும். இந்த கான்செப்டால் மட்டும்தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாலோட விலை பார்த்திங்கன்னா அவ்வளவு அதிகமாக இருக்குதுங்க. பொருட்களின் உற்பத்தி குறைய குறைய பார்த்திங்கன்னா விலை கண்டிப்பாக அதிகரித்து கொண்டே செல்லும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போனீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா தக்காளியெலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு கிலோ 5 ரூபாய் கூட வரும். திடீர்னு பார்த்திங்கன்னா அதே தக்காளி கிலோ 50 ரூபா வரைக்கும் போவோம், 50-60 கூட போகுங்க. என்ன காரணம்? மழைக்காலங்களில் தக்காளி அழிவிடுச்சுன்னா பொருட்களோட உற்பத்தி குறையுது, அந்த மாதிரி நேரங்களில் பொருளோட விலை வந்து அதிகரிக்குங்க. இதுதான் இதோட கான்செப்ட். லெபனான் அங்கே தாங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 450 ரூபாய் 1 லிட்டர் பாலோட விலை வந்து காணப்படுகிறது. உலக நாடுகளிலே முதல் 1 லிட்டர் பால் விலை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்திங்கன்னா லெபனான். அடுத்து நம்ம இந்தியாவை பற்றி பார்க்க போனோங்கன்னா, நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய நாடுங்க, அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம நாடு பார்த்திங்கன்னா 105வது இடத்துல இருக்குங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா நமது நாட்டின் பாலின் விலை அங்கே 450 ரூபானா, இங்கே வெறும் 50 ரூபாய் தாங்க. 50 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை ஃபார்மர்கிட்ட வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா 37 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை. சில நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இன்னமுமே விவசாயிக்கிட்டேருந்து பாலை வந்து வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா 30 ரூபா 32 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 37 ரூபாய் இப்போ வந்து பால் விலை வந்து ஏறி இருக்குது. 39 ரூபாய் இதிலிருந்து 43 ரூபாய் வரைக்கும் வருதுங்க. இந்த மாதிரியான விலையில் பாலை நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் 11 வகையான பொருட்களாக அதை மாற்றமடியை செய்து அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்கங்க. இப்போக்கிற பால் நிறுவனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாலாகவும் வெண்ணெய், பட்டர் மில்க்கு, வெண்ணெய் எண்ணெய், புதிய சீஸ், பால் பொடி, கிரீம் தூள், குழந்தை பால், ஆடை நீக்கிய பால் பொடி, முழு பால், கஹி, இது மாதிரி பார்த்திங்கன்னா 11 வகையான பொருட்களாக மாற்றமடைய செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்கங்க. இங்கே இருக்கிற நிறுவனங்கள் நம்மக்கிட்டேருந்து வாங்கப்படும் பால் பார்த்திங்கன்னா 11 வகையான பொருட்களாக மாற்றப்பட்டு அதற்கு அப்பால் வரக்கூடிய பாலோட விலைன்னு பார்க்க போனீங்கன்னா தாங்க 55 ரூபாய். இதை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக தீவனங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டல் ஃபீட்ஸ் அது மாதிரி வந்து நம்ம வாங்கி போடுவோம். அந்த மாதிரி தீவனங்களில் பார்த்திங்கன்னா விலையேற்றும்பொழுது பார்த்திங்கன்னா 2 ரூபா 3 ரூபான்னு அசால்ட்டாக ஏற்றிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அது எந்தவித பாதிப்புமே கிடையாது. ஆனால் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலோட விலையை ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கனாவே வச்சுக்கோங்களேன், 1 ரூபா 50 காசு இல்லைனா அதற்கும் குறைவாக 20 பைசா ஏற்றிருக்கோங்க, 30 பைசா ஏற்றிருக்குங்க. அந்த மாதிரி லெவலில் பால் விலையை ஏற்றுறாங்க. ஆனால்
வேளாண் சார்ந்த மாடுகளுக்கு அளிக்கக்கூடிய ஃபீட்ஸ் பார்த்திங்கன்னா 2 ரூபாய் 3 ரூபாய் சாதாரணமாக ஏற்றிட்டு போகிறாங்க. இவ்வளவு வேகமாக விலை உயர்ந்து கொண்டே போனாலும் நம்ம வந்து மாட்டுக்கு போடுகிற ஃபீட்ஸையும் குறைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபீட்ஸ் நம்ம அழித்தா மட்டும்தான் கண்டிப்பாக பாலோட கறவைத்திறனும் இருக்கும். ஒரு உழவனுக்கு எப்போ தான் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு விலையை நிர்ணயிக்கும் தகுதி வருதோ அப்போ தாங்க நம்மளோட பொருளாதாரம் என்பது கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்று மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா உலக அளவில் 9.5% பங்களிப்பை பால் உற்பத்தியில் இந்தியா தாங்க வழங்குது. இது வந்து ரொம்ப பெருமை கொள்ளக்கூடிய விஷயங்க மாடு வச்சுருக்கவங்கெல்லாம். கிராமப்புறங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா 130,000 பால் சென்டர்கள், பால் சொசைட்டி மூலிமா நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பாலை பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு அதற்கு மேலே தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாமே நம்ம வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக பார்க்க போனீங்கன்னா. ஏனென்றால் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பொருளை ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமாக நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக இருக்குங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான், ஈராக், குவைத் அது மாதிரியான நாடுகள்லேருந்து பெட்ரோலியம் கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணி தான் இப்போது நம்ம வாகனங்களுக்கு பயன்படுத்தும் பெட்ரோல், டீசல் அது மாதிரியான ஆயில் இது போன்ற பொருட்களை வந்து உபயோகப்படுத்துகிறோம். இதனால் பார்த்திங்கன்னா அந்த நாடு வந்து நல்லா டெவலப்டு ஆன கண்ட்ரியாக இருக்குது. நாம் அதே மாதிரி இருக்கிற பொருட்களை பால் உழவு சம்பந்தமான பொருட்களை ஏற்றுமதி செய்கிற அளவு ப்ரொடக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக நாம் விவசாயத்தில் முதன்மை பெற்ற நாடாக விளங்க முடியுங்க. கண்டிப்பாக வருங்காலங்களில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பால் உற்பத்தியில் முதல் இடத்தை அடிப்பது உறுதி தாங்க. எனக்கே நிறைய பிளான்ஸ் இருக்குது, ஒரு நாளைக்கு 200 லிட்டர் பால் வலிக்க ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு. இதே மாதிரி அனைத்து இளைஞர்களும் இறங்கினால் வேறு லெவலில் அடித்து தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நம்ம வேலையை பார்த்துட்டு கண்டிப்பாக இயற்கை வளங்களை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வேண்டுங்க. அதனால் முடிந்தளவு விவசாயத்தை இறங்கி வெறித்தனமாக செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எல்லாமே ஒரு அனுபவம் தாங்க. ஒரு குறுகிய காலம் நாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். மிஸ்டேக் மேக் பர்ஃபெக்ட். நாம் எவ்வளவு குறைபாடுகள் செய்கிறோங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு புதிய புதிய விஷயங்களை பார்த்திங்கன்னா கற்றுக்கொண்டே இருப்போம். அதனால் தவறுகளை நினச்சி பயப்படவும் கூடாது, அஞ்சவும் கூடாது. ரைட்டோ தப்போ உங்களுக்கு பிடிச்சதை சிறப்பாக தரமாக செஞ்சு விட்ருங்க. வரக்கூடிய விளைவுகளை எதிர்கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை நேரம் செலவிட்டு பார்த்ததற்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.